ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பாஸ் அர்னிங் தமிழ் சேனல். கைஸ் இன்னைக்கான வீடியோ சூப்பரான ஸ்க்ராச் கார்டு ஏர்ன் பண்ணுற ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான் இந்த அப்ளிகேஷன் வந்து அன்லிமிட் ட்ரிக் கண்டுபிடிச்சிருக்கேன். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் நான் நிறைய ரெஃபர் பண்ணியிருக்கேன். என்னோட ரெஃபர் பை ஃபாஸ்ட் ட்ரிக்கை யூஸ் பண்ணி இங்கே வந்து பாருங்கள் ஸ்க்ராச் கார்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருக்கு. கைஸ் மேக்ஸிமம் லிமிட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டேன். இனிக்கான வீடியோ இந்த அப்ளிகேஷனை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் செல்ஃப் ஏர்னிங் மெத்தட் இல்லை, ரெஃபர் ஏர்னிங் மெத்தட் தான். அந்த ரெஃபர் ட்ரிக்கை தான் இனிக்கான வீடியோ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள், ஜென்யூன் ரெஃபர் பண்ணுறவங்களும் பண்ணலாம். ப்ளஸ் என்ன ரெஃபரே பண்ண முடியாதவங்க கூட இந்த வீடியோ யூஸ் பண்ணி வரலாம். மேக்ஸிமம் 10 ரெஃபர்லேருந்து 5 ரெஃபர் வரைக்கும் உங்களால் பண்ணிக்க முடியும். கைஸ் இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மஸ்ட் வீடியோ ஃபுல்லாக ஒன்றி வாட்ச் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பாஸ் ஏர்னிங் தமிழ் சேனல். கைஸ் இன்னைக்கான வீடியோவில் ஒரு ஸ்க்ராச் கார்டு ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான மணி ஏர்னிங் அப்ளிகேஷன் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நான் லைவ் பேன் ஃபோன் நான் எடுத்து காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லை கைஸ் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தா நம்ம சேனலில் அன்லிமிட் ட்ரிக் வந்து பார்த்தா போட போகிறோம். இந்த அப்ளிகேஷனுக்கான அன்லிமிட் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோ நான் சொல்லி தரேன். கைஸ் அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முடி பாருங்கள். மேக்ஸிமம் எல்லோரும் 100 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்குள்ளே இந்த அப்ளிகேஷனில் சம்பாதிச்சிக்க முடியும். ஒரு சூப்பரான மணி ஏர்னிங் அப்ளிகேஷன். கைஸ் அதுக்கு நம்ம பாஸ் ஏர்னிங் தமிழ் சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம பாஸ் ஏர்னிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கைஸ் நம்ம ட்ரஸ்டான ஏர்னிங் ஆப் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். வித்தவுட் நிமிஷத்தில் நிறைய ஏர்னிங் ஆப்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம சேனலுக்கு புதிய வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கைஸ் நம்ம சேனலோட அஃபிஷியல் டேலாம் அப்படிங்க ஒன்று ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. கைஸ் எந்த ஒரு ஆப் ஆனால் பேம் ஃபூஃப் முதலாண்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு டேலாம் சேனலில் தான் ஷேர் பண்ணுவோம். டேலாங் உப்போ லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி டேலாம் அப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா ஆப்புக்கான பிஸ் வேங்க பிஸில் டேலாம் கொடுத்துவேன். அதனால் நீங்கள் மஸ்ட் டேலாம் அப்போ ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் டேலாங் உப்போ லிங்க் இருக்குது. கைஸ் இன்றைக்கி பார்க்க போகிற அப்ளிகேஷன் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்க. அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். கைஸ் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்தோம்னா இங்கிலீஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இங்கிலீஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணுறோனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைல் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல என்டர் பண்ணிடுங்க. கைஸ் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அம்புக்குறி போட்டு ஒரு ஆப்ஷனுக்கும் ஜஸ்ட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணுறோன்னே வந்து பார்த்தா அலோ கேட்கும், ஜஸ்ட்டு அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்தோன்னே வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் காலை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் காட்டுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப்னு மேலே ஒரு ஆப்ஷனுக்கு அந்த ஸ்கிப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். மொத்தம் 3 வாட்டி ஸ்கிப் கேட்போம். 3 வாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து சைன் அப் போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ராச் கார்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. கைஸ் 1 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ள ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு 10 ரூபாய் கழிச்சிருக்கு, ஒரு சிலருக்கு 1 ரூபாய் கழிச்சிருக்கு, ஒரு சிலருக்கு 5 ரூபாய் கழிச்சிருக்கு. உங்களோட லக்கை பொறுத்ததுனால இந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ராச் கார்டு வந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. அடுத்து ஒரு ஸ்க்ராச் கார்டு வந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்கள். கைஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை கீழே வந்து பார்த்தா ப்ரொஃபைல் செக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொஃபைல் செக்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதே வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸில் தான் வந்துடுவீங்க. இந்த இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் டு ஆன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேங்க. கைஸ் அதை கிளிக் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ரெஃபரலுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ரெஃபர் கோட் கொடுத்துருக்கேன். அந்த ரெஃபர் கோடை இந்த இடத்துல என்டர் பண்ணிடுங்க. இப்போ வந்தோடனே உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணியிருப்பீங்க ரெஃபர் கோட் பார்க்கறதுக்கு. கைஸ் ரெஃபர் கோடு பெருசாக இருக்குது வந்தோட டிஸ்கிரிப்ஷன் ஒரு சில செக் பண்ணிப்பேன். இந்த ரெஃபர் கோடு ப்ரோ நான் எப்படி ப்ரோ போடுதுன்னு ஒரு சில கேட்பீங்க. ஒரு சில சோம்பேறி பார்த்தீங்கன்னா போடாமல் இருப்பீங்க. அவங்களுக்கு தான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். ஹேஷ்டேக் போட்டு ரெஃபர் கோடை நான் இப்படி தான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இந்த ரெஃபர் கோடை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணுறோனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்துட்டோனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராஜ் 9 7 அந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை 1 வாட்டி கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணுறேன் சர்ச் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் கோடு வந்து உங்களுக்கு காப்பி ஆகிடும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட என்டர் ரெஃபர் கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெஃபர் கோடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்டர் பண்ணுறேங்க. என்டர் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த அப்ளே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளே ஆப்ஷன் வந்துனா உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ரிவார்டு ஆஸ் ரெடீம் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். கைஸ் வந்துட்டோடனே வந்து பார்த்தா உங்களுக்கு இன்னொரு ஸ்க்ராச் கார்டு வேணால் கிடைக்கும். ஜஸ்ட் இதுக்கு என்ன பண்ணிங்கன்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ்ங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு இன்வைட்டட் பக்கத்தில் அந்த ரிவார்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. கைஸ் போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ராச் கார்டு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்க்ராச் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கு, செகண்ட் ஸ்க்ராச் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரெஃபர் கோட் போடுறதுக்கு. இது மேக்ஸிமம் ஸ்க்ராச் பண்ணி பாருங்கள். இதில் 10 ரூபாய்க்கு மேலே தான் நிறைய பேருக்கு அமௌண்ட் கிடச்சிருக்கு. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கீழே கிடச்சிச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த அப்ளிகேஷனோட அன்லிமிட்டட் ப்ராசஸ்க்குள்ளே நம்ம போயிடுவோம். கைஸ் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம போயிடலாம். கைஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தா 2 மெத்தடாக வந்து பார்த்தா நீங்கள் ஆன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி தான் ஆன் பண்ணுறாங்க முக்கால்வாசி பேர். அதுக்கப்புறம் இருக்கிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை டிக்டாக் வீடியோஸ் அப்லோட் பண்ணி வந்து பார்த்தா ஒரு சில ஆன் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம டிக்டாக் வீடியோஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணி போகல. ஏன்னா நிறைய பேர் வீடியோவும் போட மாட்டீங்க, உங்களோட ஃபேஸ் கம்மியத்துக்கும் வைப்பீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஃபர் ட்ரிக்கை வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்கேன். இது எவ்வளோ நாள் ஒர்க் ஆகும்னு தெரியல. ஒர்க் ஆகிறதுக்கும் யூஸ் பண்ணிங்க. கைஸ் குறைஞ்சபட்சம் 1 ரெஃபர்லேருந்து 5 ரெஃபர் வந்து பார்த்தா ஒரு ஃபோனால் பண்ண முடியும். உங்கள்கிட்ட எத்தனை ஃபோன் இருக்குன்னு பாருங்கள். வீட்டில் கன்ஃபார்ம் ஒரு 3 ஃபோனாச்சு இருக்கும். அதனால்
வந்தோன்னா 15 ரெஃபர் கிட்ட உங்களால் ஃப்ரீயாக பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட எத்தனை ஜிமெயில் ஐடி இருக்கோ அத்தனை ரெஃபர் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு அந்த ட்ரிக்கை வந்து பண்ணால் நான் ப்ராசஸிங்கில் தான் போட்டிருக்கேன். மேபி வந்து பண்ணால் ட்ரிக் ஒர்க் ஆச்சுன்னா நம்மளுக்கு செம்ம லக்கு. ஏன்னா ஒரு ரெஃபருக்கும் வந்து பண்ணால் 10 ரூபாய்க்கு உள்ள ஸ்க்ராச் கார்டில் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ட்ரிக் ஒர்க் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் சேனலில் வீடியோ வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ஆளாயிருங்க. அப்போ தான் அந்த வீடியோ போடும்போது உங்களுக்கும் தெரியும் கைஸ். இப்போ இந்த ட்ரிக்குள்ளே போயிடும். இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் செல்ஃபைனிங் மெத்தட் எதுவும் இல்லை, ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எப்படி இப்போ ரெஃபர் ட்ரிக்கு யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுன்னு இப்போ சொல்லித்தரேன். இன்வைட்டட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேங்க கைஸ். இந்த அப்ளிகேஷன் ப்ரொஃபைல் பேஜ்க்கு வந்துட்டோன்னே உங்களோட ரிவார்ட்ஸில் எங்கே ஆட் ஆகணும்னு சொல்ல, இப்போ ஜஸ்ட் ரிவார்ட்ஸ் எங்கே ஆட் ஆகணும்னு நான் சொல்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், வாலெட் நீங்கள் இருக்கா, அந்த வாலெட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட்டு என் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 118 ரூபாய் இருக்குது. இது லாஸ்ட்டாக நான் லைவ் வித்ரா வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் கைஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். இப்போதைக்கு தான் ட்ரிக்கை யூஸ் பண்ணி நான் ஆன் பண்ணியிருக்கேன். இதே அமௌண்ட் உங்களாலே ஆன் பண்ண முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ண மாட்டி பாருங்கள். இப்போ ஜஸ்ட் நான் பேக் வந்திருக்கேன். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கனா நீங்கள் ஆன் பண்ணுற மணிலாம் ஆட் ஆகும். இப்போ நம்ம ட்ரிக்குள்ளே போயிடும். இன்வைட்டட் ஏர்ன்ற அந்த செக்ஷனை கிளிக் பண்ணுங்க கைஸ். கிளிக் பண்ணுறது வந்து பண்ணால் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தா இன்வைட் டு ஆன் பண்ணி நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுறங்க. அதை கிளிக் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபர் லிங்க் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க கைஸ். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபர் லிங்க் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து உங்களோட ரெஃபர் கோடு இருக்கும். இது தானே ஒரு சேஃப்டிக்கு தான் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன். ஒரு நீங்கள் ரெஃபர் கோடு மறந்துட்டிங்கன்னா காப்பி பண்ணுறதுக்கு பக்கத்தில் வந்து பண்ணால் இப்போ காப்பி ஆப்ஷன் கொடுத்துருவோம். அந்த காப்பி நீங்கள் அழுதுட்டீங்கனாலே போதும், ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபர் கோடு காப்பி ஆகிடும். ஜஸ்ட் இதையும் வந்து பண்ணால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து சென்ட் பண்ணுறேங்க கைஸ். இப்போ ஜஸ்ட் வந்து பண்ணால் இந்த ரெஃபர் கோடை வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணுறேங்க. இப்போ நம்ம டேட்டா ட்ரிக்குள்ளே போயிடுவோம் கைஸ். நீங்கள் ரெஃபர் கோட் காப்பி பண்ணுறோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஃபார்முக்குள்ளே போயிடுங்க கைஸ். ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷனை ராங் ப்ரெஸ் பண்ண வேண்டி போதும். இப்போ ஜஸ்ட் நான் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ட்ரிக்கு யூஸ் பண்ணுறது கூட உங்களோட ஏரோஃப்ளைன் மூலம் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுறேங்க. உங்கள் சிக்னல் வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் கிடச்சிட்டு இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை நான் ராங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ராங் ப்ரெஸ் பண்ணுறேன்னு ஆப் இன்ஃபார்ம்னு எனக்கு ஒரு ஆப்ஷன் காட்டுறாங்க. அந்த ஆப் இன்ஃபார்ம் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணுறதே வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டானு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கிளியர் டேட்டா ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க கைஸ். கிளியர் அது கிளியர் பண்ணுறதுக்கு திரும்பி கிளியர் டேட்டானு ஆப்ஷன் அது கிளிக் பண்ணிங்க ஃபஸ்ட்டு. அது அதுக்கப்புறம் ஓகே கொடுங்க, ஜஸ்ட் ஓகே கொடுத்துங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தா உங்களுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேங்க. இதுக்கு உங்கள்கிட்ட வந்தாலும் எக்ஸ்ட்ரா ஜிமெயில் ஐடி இருக்கும், கன்ஃபார்ம் எல்லாம் கட்டி இருக்கணும். அங்கே கன்ஃபார்ம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஜஸ்ட் இங்கிலீஷ் யூஸ் பண்ணிங்க கைஸ். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கனா நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் எதுவும் போட தேவையில்ல. கூகுள்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூகுள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உங்களுக்கு லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணாத இமெயில் ஐடி வந்து யூஸ் பண்ணிங்க கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு பிளராக தெரியும். என்னோட இமெயில் ஐடி உங்களுக்கு ஷோ ஆகக்கூடாதுன்னு நான் பிளராக காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் இமெயில் ஐடி ஃபேக் இமெயில் கூட என்டர் பண்ணி ஜஸ்ட் இப்போ நான் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணுறேன் கைஸ். செலக்ட் பண்ணுறதே வந்து லோடிங் ஆகிருக்கு. இப்போ நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு உள்ள போயிடுச்சு. இப்போ ஸ்கிப் ஸ்கிப் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கைஸ். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்னோட வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 118 ரூபாய் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ரெஃபர் கோட் என்டர் பண்ணிட்டு எவ்வளோ ஆன் பண்ணணும் பாப்பா ஸ்க்ராச் கார்டு ஆன் பண்ணிட்டு இப்போ ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் கூட வந்துருங்க. ஒரு சைனப் வர்ஸ் ஒன் ஸ்க்ராச் கார்டு, இது நம்ம ஸ்க்ராச் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் இப்போ ஸ்க்ராச் பண்ணுறோம். இதில் 1 ரூபீஸ் கிடச்சிருக்கு. ஜஸ்ட் இப்போ ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கிறேன். ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இன்வைட்டட் ஆப்ஷனுக்கு அதை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கைஸ். அது கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்டர் ரெஃபர் கோடுன்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரெஃபர் கோடை நான் என்டர் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்துருங்க கைஸ். இங்கே வந்து பாருங்கள் கைஸ். கைஸ் ரெடி ரிவார்ட் ரெடியும் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு. நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதோட க்ளோஸ் ஆயிடுச்சு கைஸ். உங்களுக்கு எத்தனை டைம் வந்துன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைம் பண்ணேன். எனக்கு 5 டைம் இருக்குது தான் ஒர்க் ஆகிட்டு 6 டைமில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 கட்ட வந்துச்சு நான் ஒரே மொபைலில் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பிளாக் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதனால தான் இப்போ எனக்கு அந்த மாதிரி காட்டுச்சு யுவர் ஃபோன் ஆல்ரெடி எக்ஸிட்னு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 ரெஃபர் ஒரு ஃபோனுக்கு பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெஃபராக விருப்பத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கள், விருப்பலாதங்க விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் கூட என்டர் பண்ணி ரிவார்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் கூட நீங்கள் வந்து போயிடுங்க. ஜஸ்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் செக்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் கார்டு ஆட் ஆகிடும் கைஸ். உங்களோட லக்கை பொறுத்ததுனால உங்களுக்கு ஸ்க்ராச் கார்டு ஆட் ஆகும். உங்களோட லக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஸ்க்ராச் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. அது எனக்கு அந்த ரெஃபர்ட்டுக்கு யூஸ் பண்ணதுனால தான் கிடச்சிச்சு. பட் என்னோட ரெஃபரில் ஃபோன் லிமிட் வந்துன்னா போயிட்டுருக்கு. நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ ரெஃபர் ஆட் ஆச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே இப்போ நம்ம ஃபைனலாக வந்து விதர் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுவோம். வாலெட் ஏர்னிங் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க கைஸ். கிளிக் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா இதில் மை ஏர்னிங் செக்ஷனுக்குள்ளே போயிடுங்க.
போயிட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களால் கேவைசி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் உங்களோட பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ், அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தா மட்டும் போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தா கேவைசி வெரிஃபை பண்ணுறாங்க. ஜஸ்ட் இப்போ பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எப்படி ஆட் பண்ணணும்னா, இந்த கம்ப்ளீட் கேவைசியை கிளிக் பண்ணுறாங்க. கிளிக் பண்ணுறோன்னே வந்து பார்த்தா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. எல்லாம் வித்ரா நவு மணி நீங்கள் ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஜஸ்ட்டு அதை நீங்கள் என்டர் பண்ணிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வித்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வித்ரா மணியை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணுறது வந்து பண்ணால் இல்லை ஒரு 118 ரூபாய் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னோட பேங்க் அக்கௌண்ட் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் புதுசாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி காட்டினா இந்த மாதிரி தான் காட்டும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஃபிஸ் இதெல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ எங்கள் 118 ரூபாய் இருக்குது. ஜஸ்ட்டு நான் ப்ரொசீட் கொடுத்துங்க. இப்போ வித்ரா நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வித்ரா சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு எவ்வளோ இன்ஸ்டன்ட்டாக பேமெண்ட் தராங்க பாருங்கள் கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், 118 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. அது கீழே வந்து பாருங்கள் நட்டோஜா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு. நான் லைவாக வந்தாலும் என்னால் பண்ணி காட்ட முடியல. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணதுனால எனக்கு வந்து பண்ணால் வரல. அதனால் உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு ஒரு ரெஃபராச்சு கன்ஃபார்ம் ஆகும். ஒரு ரெஃபர்லேருந்து ஒரு 5 ரெஃபராச்சு கன்ஃபார்ம் ஆகும் கைஸ். ஒரு ரெஃபராச்சு கன்ஃபார்ம் ஆகும். எனக்கு 5 ரெஃபர் கரெக்டாக என் ஃபோனுக்கு ஆச்சு. என்னோடய ஃபோனுக்கு அவ்வளோ தான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபோனுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்கள்கிட்ட எவ்வளோ ஃபோன் இருக்கோ அவ்வளோ ஃபோன் ரெஃபர் வந்து பண்ணி வேணால் ஆன் பண்ணிக்கலாம். கூடி சீக்கிரத்திலே வந்து பண்ணி இந்த அப்ளிகேஷனான ட்ரிக் வீடியோட நம்ம வரும் கைஸ். மினிமம் வித்ரா 100 ரூபாய் தான் நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும். ஒரு ரெஃபரலுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ரூபாயிலேருந்து ஒரு 10 ரூபாய்க்குள்ள அமௌண்ட் கிடைக்குது. உங்களுக்கு லக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 5-5 ரூபாய் தான் கிடைக்குது. அது டிஃபால்ட்டாகவே இருக்குது. அதனால் 10 ரெஃபர் வந்தால் உங்களுக்கு 5 ரூபாய் கிடைச்சிரும். அதுக்கு மேலே பண்ணுற ரெஃபருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதனால் நான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஸ்க்ராச் பண்ணுறாங்க. ஸ்க்ராச் கார்டு வந்துட்டோடனே ஒரு 3 நாள் இல்லை ஒரு 2 நாள் கழிச்சு ஸ்க்ராச் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு 10 ரூபாய் அமௌண்ட்லேருந்து மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் 5 ரூபாய் அமௌண்ட் கூட கிடைக்கலாம் ஒரு ஸ்க்ராச் கார்டுக்கும். அதெல்லாம் மஸ்ட் ட்ரை பண்ணுங்க கைஸ். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தான் கைஸ். இந்த வீடியோ செலக்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனை பற்றி வேற டவுஸ்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷன் இன்னொருக்கு நான் போயிருக்கேன்னு சொன்னால் அது கன்ஃபார்ம் ஒர்க் ஆச்சுன்னா நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் ஏற்றி ஆல் ஏற்றிருங்க. கன்ஃபார்ம் அந்த வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து நான் வந்து கொண்டே இருக்கேன் கைஸ். ஓகே, நாளைக்கு சந்திப்போம். பை.